வாழைத்தண்டு சூப்பு காய்கறி சூப்பு இந்த மாதிரி கீரை சூப்புன்னா கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஸ்டைல் தான் நம்ம இப்ப பண்ண போறது. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் எக்ஸ்பூ பண்ணுறேன். நான் சின்னதாக அதாவது சின்ன சின்ன கேரட்டாக இருந்தால் 2 கேரட் அல்லது 1 கேரட் பெருசாக இருந்ததுதான். பீன்ஸ் வந்து ஒரு 6-7 பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பட்டாணி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃப்ரோசன் பட்டாணி வச்சுருந்தேன். சும்மா 1 கை பட்டாணி, அதோட கூட 1 கை கால் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். 1 கைங்கிறது அது இவ்வளோ தான் இருக்கும். பட்டாணி நீங்கள் ரொம்ப அளந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுதான் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் கொத்தமல்லி, அதோட கூட கொஞ்சம் மிளகுத்தூள். இதில் துளி அஜினோமோட்டோ சேர்க்கலாம், விருப்பப்பட்டால் பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அந்த அஜினோமோட்டோ இந்த காய்கறியோட வேக போட்டு எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் தாளிக்கிறது எதுவும் கிடையாது, எந்த வழியும் இல்லை. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து நல்ல ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சு வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா தண்ணியிலேயே இந்த காய்கறிகளை போட்டுடலாம். நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் கேரட்டெல்லாம். இப்போ நம்ம பண்ணுற இதே ஸ்டைல்லையே நீங்கள் கீரை சேர்த்து பண்ணலாம், வாழைத்தண்டு பண்ணலாம், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரியே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு மட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. 4 கப்புங்கிறது அப்புறமா இறக்க போகிறப்போது நம்ம வந்து அந்த கான்ஃபரன்ஸ் சேர்க்கும் போது இன்னொரு 3/4 டம்ளர் தண்ணி அதை சேர்ப்போம். இந்த அளவுக்கு வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா நல்ல பொடிய நறுக்குன வாழைத்தண்டு வந்து நல்ல ஒரு கப்பு நிறைய எடுத்துக்கோங்க. அது போக இஞ்சி பூண்டு மட்டும் 1 டீஸ்பூன் தான், அதுக்கு மேலே வேண்டாம், அந்த வாசனை ரொம்ப இதில் தாங்காது. இப்போ இதில் வெங்காயம், இதோட கூட உப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு, அந்த பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இதையும் போட்டுக்கேன். இப்போ அந்த காய் நல்லா வெந்த உடனே கொத்தமல்லி, மிளகுத்தூள், கரைச்ச கார்ன்ஃப்ளவர் இதை ஊற்றி இறக்கிக்கும். இதில் வேறு எதுவும் கிடையாது. கார்ன்ஃப்ளவர் ஹெல்தியாக, இதை நீங்கள் சூப்பில் சேர்க்குறீங்களா, இது ஹெல்தியான்னு கேட்டிங்கன்னா சில சூப்புக்கு வேறு வழி கிடையாது, நம்ம சேர்க்குறோம். ஆனால் இதுக்கும் வேறு சின்ன ஒரு வழி இருக்குது. எப்படின்னா ஓட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஓட்ஸை நல்ல ஒரு வறு வறுத்துட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி தண்ணியில் கரைச்சிட்டு இதே மாதிரியே நம்ம ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதையும் பண்ணி பாருங்க. இப்போ இது வேகணும், காய் வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்தாச்சு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், கார்ன்ஃப்ளவர் இருக்குது இல்லையா, அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். அதை கரைச்சிட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அப்புறம் திருப்பி நான் என்ன சின்ன கிண்ணமாக எடுத்திருக்கேன், திரும்ப வேணும் நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அதுக்கப்புறம் அதை ஊற்றிக்கலாம். இதை முதல்ல கரைச்சி ஊற்றிட்டு இப்போ 1/4 கப்பு ஊற்றிருக்கேன். இப்போ இது உடனே துழாவி விடுங்க, அந்த திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் தண்ணி, இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற சூப்பு இல்லைங்க, இது தண்ணியாக இருக்கிற சூப்பு தான். இந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். இதோட கூட கொத்தமல்லி, இந்த பெப்பர் அதாவது மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ ஊற்றுற அளவு தண்ணி ஊற்றிட்டேன், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவு தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக இன்னும் கொஞ்சம் கான்ஃப்ளவர் ஊற்றிக்கலாம். பட் இது வந்து தண்ணி சூப்பாக இருக்கிறதுனால நான் எப்படி ஊற்றிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பால் ஊற்றிக்கலாம். இதை வேணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் பால் அல்லது காய்ச்சின பால் கொஞ்சம் இருந்ததுன்னா ஊற்றி காமிக்க, நான் இப்போ வேணால் ஊற்றி காமிக்கிறேன். அதில் இப்போ இந்த சூப் பார்த்தீங்கன்னா ஊற்றி ரெடியாக இருக்குது. இது வந்து அந்த கான்ஃப்ளவர் ஊற்றுனதுனால உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு லேசாக திக்காகும். ஆனால் இது சூடாக சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நான் பால் ஊற்றுறேன், மேக்ஸிமம் நான் 1/4 கப்பு ஊற்றிருப்பேன், அவ்வளோதான். நான் ரொம்ப ஊற்றுலைங்க. இந்த பாலே நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோதான். இதில் வந்து அந்த திக்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக திரும்ப கொஞ்சம் போது கார்ன்ஃப்ளவர் ஊற்றிட்டு அந்த திக்னஸை போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். இது இப்படி இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரொம்ப சிம்பிளான அதே சமயம் நல்ல ஹெல்த்தியான ஒரு சூப்பு. நான் எப்பவுமே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கார்ன்ஃபிளவர் பிடிக்கலன்னு நினைச்சிங்கன்னா ஓட்ஸை நல்லா வறுத்துட்டு திக்கனிங் ஏஜென்ட்டை நீங்கள் வந்து ஓட்ஸை போட்டுக்கலாம். பொடி பண்ணிவிட்டு கரைச்சிட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது நல்ல சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரோட்டில் நம்ம வாங்கக்கூடிய அந்த சூப் பானைலாம் வச்சுட்டு பண்ணுவாங்களே அந்த சூப் தான் இது. இதுலேயே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக தனியாத்தூள்லாம் போட்டு பண்ணுறதும் உண்டு. அதை இன்னொரு பதிவில் சொல்கிறேன். இப்போ இந்த சூப்பை ட்ரை பண்ணி இப்போ வரப்போகிற மழை நாட்களுக்கு ரெடி ஆனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக்கையும் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.